அனைவருக்கும் வணக்கம். இல்லம் தேடி மையம் அனைத்து மாவட்டங்களிலும் தொடங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த இல்லம் தேடி கல்வி மையம் தொடர்பான பிரச்சனைக்கு தன்னார்வலர்கள் யாரை அணுகணும் அப்படின்னு மாநில திட்ட இயக்குநரின் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எமிசன் வளங்கள், அதாவது தன்னார்வலர்கள் உங்கள் மையத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளையும் இல்லம் தேடி கல்வி மைய ஆப்பில் வந்து ட்ராக் பண்ணியிருக்கணும். அப்படி ட்ராக் பண்ணுறதுக்கு வந்து எமிஸ் நம்பர் கேட்கும். அந்த எமிஸ் நம்பரை வந்து நீங்கள் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்டு அனைத்து மாணவர்களுக்கும் எமிஸ் நம்பர் வாங்கணும். ரெண்டாவது, கற்றல் கற்பித்தல் உபகரணம். உங்களுக்கு கொடுக்கக்கூடிய டிஎல்எம் வந்து மையத்திற்கான டிஎல்எம், ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் ஒவ்வொரு பிளாக்ல இருப்பாங்க, அவங்கள அணுகி வந்து உங்களுக்கான டிஎல்எம் வந்து வரல, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட்டு மைய இடம். மைய இடம் வந்து பள்ளி வளாகமாக இருந்தால் நீங்கள் தலைமை ஆசிரியர் அந்த எஸ்எம்சி தலைவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே இது ஊராட்சி பஞ்சாயத்து சார்ந்த இடம்னா நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவரையும் பிடிஓவையும் காண்டாக்ட் பண்ணிக்கணும். இது அரசு கட்டிடங்கள், அதாவது அங்கன்வாடி மையமாக இருந்தால் சிஇஓ பிடிஓ ஐசிடிஎஸ்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணணும். பொது நூலகமாக இருந்தால் நீங்கள் மாவட்ட நூலக அலுவலரை வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் மையம் நடக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும். நெக்ஸ்ட்டு மைய எண், அதாவது ஒவ்வொரு இல்லம் தேடி கல்வி மையத்துக்கும் ஒரு எண் கொடுத்துருப்பாங்க மைய எண்ணு. அந்த மைய எண் உங்கள் மையத்துக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் பிஆர்டிஓ அல்லது உங்கள் அந்த ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் காண்டாக்ட் பண்ணி மைய எண் வாங்கிக்கணும். இந்த மைய எண் வந்து நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மைய எண் தேவைப்படும். ஸோ இந்த மைய எண்ணை வந்து பிஆர்டி அல்லது ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழந்தைகளை மையம் மாற்ற, அதாவது உங்களுடைய மையத்திற்கு ஒரு குழந்தைய வேறு ஒரு மையத்திற்கு வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த தலைமை ஆசிரியர் அணுகி நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு தன்னார்வலர் கையேடு, அதாவது உங்களுக்கு ரெண்டு மாடியில் கொடுத்துருப்பாங்க, அந்த மாடியில் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி மாடியில் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மாடியில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு தன்னார்வலர் விடுப்பு சார்ந்தது, உங்களுக்கு எதாவது லீவ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தலைமை ஆசிரியரோ அல்லது ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளரோ தகவல் தெரிவிக்கணும். நெக்ஸ்ட்டு தன்னார்வலர் வங்கி கணக்கு எண் சார்ந்தது, அதாவது உங்களுடைய வங்கி கணக்கை வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது அதில் பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வட்டார வள மைய மேற்பார்வையாளருக்கு தகவல் தெரிவிக்கணும். அதுக்கடுத்து மதிப்பூதியம் சார்ந்தது, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 1000 ரூபா ஊக்கு ஊதியம் கொடுத்துருப்பாங்க, அது சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்ததா நீங்கள் வட்டார வள மைய மேற்பார்வையாளரை தொடர்பு கொள்ளணும். ரெண்டாவது தன்னார்வலர் நீங்கள் பணியிலிருந்து விலக நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் தலைமை ஆசிரியர் மூலமாக சிஓவுக்கு தகவல் கொடுக்க வேண்டும். நன்றி.